வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்டலெக்ட். இது வரைக்கும் நாம ப்ரொபோசிஷன்ஸ்ல 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். இந்த 4 எபிசோட்ஸ்ல ரொம்பவே முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படக்கூடிய ப்ரொபோசிஷன்ஸ் அதோட மீனிங், யூசேஜ், எக்ஸசைஸோட தெளிவா பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொபோசிஷன்ஸ் எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயும் ரிட்டன் இங்கிலீஷ்லயும் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஏரியாங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்க இந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற மிக முக்கியமான ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமான தகவல்களுக்கு அந்த 4 வீடியோஸையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொபோசிஷன்னா என்னன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம். இந்த ப்ரொபோசிஷன்ங்கிறது நாம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி a word that makes a relationship among the subjective and objective nouns and pronouns. அதாவது இந்த நவுன்ஸும் ப்ரனவுன்ஸும் சப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் வரும், ஆப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் வரும்னு பார்த்துருந்தோம். இப்படி இந்த சப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் ஆப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் வரக்கூடிய நவுன்ஸ்க்கும் ப்ரனவுன்ஸ்க்கும் மத்தியில் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது தான் இந்த ப்ரப்போசிஷனுடைய வேலை. ஸோ அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் ஆகிறதுக்காக இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த ப்ரப்போசிஷன் உருவாக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரப்போசிஷன்ஸை மீனிங்கோட யூசேஜஸும் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது வித், வித்இன், வித்தவுட். இந்த மூணுமே நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணிட்டும் இருப்போம், ஆனாலும் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ வாங்க கிளியர் பண்ணிடலாம். வித்துங்கிறது உடன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஹீ கேம் வித் எ பேக், அவர் ஒரு பையுடன் வந்தார். ஸோ உடன் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஹீ கேம் வித்தவுட் அ பேக். இந்த இடத்துல வித்தவுட்டுங்கிறது அது இல்லாமல் அந்த பொருள் இன்றி அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்குது. ஹீ கேம் வித்தவுட் அ பேக், அவர் பையின்றி வந்தார். அடுத்தது பாருங்கள், ஹீ கேம் வித்இன் த டைம் மென்ஷன்ட். ஸோ இந்த வித்தின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு உள், அதற்குள் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதற்காக மட்டுமே இந்த வித்தின் யூஸ் பண்ணுவோம். குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்குள் வந்துவிட்டார், வித்இன். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, த டைம் மென்ஷன்டு எப்போவுமே மென்ஷன்டு டைம், மென்ஷன்டு டைம், மென்ஷன்டு பர்சன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அது ரொம்பவே தவறான யூசேஜ். இங்கிலீஷில் அந்த குறிப்பிட்ட நவுனை முன்னாடி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி தான் இந்த ஆப்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய மென்ஷன்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியாக போடணும். இதை பற்றி நம்ம ஆப்ஜெக்டிவ் வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக பயனடையலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வித்இன். வித்இன்ங்கிறது அதற்குள் அல்லது இதற்குள். அடுத்து பாருங்கள், அஹெட். யூ கோ அஹெட், யூ மை கோ அஹெட். இதோட மீனிங் என்னவாக இருக்கும், நீங்கள் மேற்கொண்டு செல்லலாம் அல்லது மேற்கொண்டு முயற்சிக்கலாம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதுதான் இதோட மீனிங், மேற்கொண்டு. யூ மே கோ அஹெட், நீங்கள் மேற்கொண்டு செல்லலாம். அதற்கு மேலே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அந்த மாதிரி மீனிங்லாம் வரும். அடுத்தது பாருங்கள், டுவர்ட்ஸ். இது நம்ம ரொம்ப காலமாக ஈஸியாக யூஸ் பண்ணியிருப்போம். இதோட மீனிங் என்னவாக இருக்கும், டுவர்ட்ஸுங்கிறது போகிற வழியில், அதற்கு முன்னாடி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். மதுரை இஸ் சிட்டுவேட்டட் டுவர்ட்ஸ் நெல்லை, நெல்லைக்கு போகிற வழியில் மதுரை அமைந்திருக்கிறது. ஸோ இந்த இடத்துல டுவர்ட்ஸுங்கிறது வழியில் அல்லது முன்னாடி, நெல்லைக்கு முன்னாடி. அடுத்தது பாருங்கள், இந்த டுவர்ட்ஸ் பார்த்துட்டு பேக்வேர்ட்ஸ் பார்க்காம போனால் எப்படி, வாங்க பார்த்துடலாம். பேக்வேர்ட்ஸுங்கிறது அப்படியே ஆப்போசிட், பின்னாடி. எக்ஸாம்பிள் பாருங்கள், The van is backwards the bus. வேனு பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்குது. ரெண்டுமே மூவிங்கில் கூட இருக்கலாம், ரன்னிங்கில் இருக்கலாம், ஆனாலுமே பஸ்ஸை விட வேன் பின்தங்கி இருக்குது. இந்த பேக்வேர்ட்ஸோட மீனிங் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும், பின்தங்கிய அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ வேனு பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்குது, நிறுத்தியிருக்கலாம் அல்லது போய்கிட்டு இருக்கும்போது பின்தங்கிய ஸ்பீடில் இருக்கலாம், ஸ்லோவாக போயிட்டு இருக்கலாம். ஸோ இதோட மீனிங் பின்னால் அல்லது பின்தங்கிய. அடுத்தது பாருங்கள், இன்டூ ஆன் டூ. இன்டூங்கிறது நாம் ஏற்கனவே எபிசோட் 1 பார்த்துட்டோம். பாருங்கள், வி ஜம்ப்டு இன்டூ த ரிவர், நாங்கள் ஆற்றுக்கு உள்ளே. ஸோ மூமெண்ட்டில் இருக்குதா, குதித்தோம், குதிக்கும்போது ஒரு மூமெண்ட் இருக்கும், அதற்கு உள்ளே. இன்னுன்னா உள்ளேன்னு அர்த்தம், ஆனால் அது ஸ்டேபிளாக இருக்கும். குதிக்கும்போது நாம் ஆற்றுக்கு உள்ளே குதிச்சிட்டு இருக்கிறோம், குதித்தோம். ஸோ மூமெண்ட்டில் இருக்கும்போது இந்த இன்டூ யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள்,
வி கோ ஆன் டு த ஸ்டேஜ். இந்த ஆன் டூங்கிறது நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸில் நிறைய ஷோஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். சொல்லுவாங்க ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஆன் டூ என்னவாக இருக்கும், அதுக்கு மேலே டூனா இக்குன்னு நம்ம எபிசோட் டூவில் பார்த்தோம். இந்த இக்கு கூட ஆன் சேர்க்கும்போது ஆன்கிறது மேலே அதற்கு மேலே இக்கு மேலே அப்படிங்கிற மீனிங்ல வந்துடும், ஸ்டேஜுக்கு மேலே. இவ்வளோதான் சிம்பிள். அடுத்தது பாருங்கள் அபவுட். இந்த அபவுட்டோட மீனிங் ஒரு விஷயத்தை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, அதை பற்றி நம்ம சொல்கிறது. ஐ டிடின்ட் சே எனி திங் அபவுட் யூ. நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ பத்தி, பற்றி அப்படிங்கிறோட கொச்சையை சொல்லி தான் இந்த பத்தி பற்றின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இங்கிலீஷில் எப்போவுமே மாறாமல் ஸ்டேபிளாக இருக்கிறது இந்த அபவுட். இந்த அபவுட்டை அவங்க மாற்ற மாட்டாங்க, ஏன்னா அவங்க மொழியை விரும்புகிறாங்க. சரி, எது எப்படியோ இங்கிலீஷில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது சின்ஸ் ஃப்ரம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஃப்ரம்ங்கிறது இருந்துன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதிலிருந்து, இதிலிருந்து, அவரிடமிருந்து. அப்போ சின்ஸ் என்னவாக இருக்கும் அங்கே பார்த்துடலாம். ஹீ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ் சின்ஸ் த லாக்டவுன். லாக்டவுன் ஊரடங்கு, இதிலிருந்து, இதை தொடர்ந்து அவர் புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியும் இல்லை, ஆனால் இப்போ அந்த ப்ராசஸ் நிற்கவும் இல்லை. இந்த மீனிங்கில் வரும், அவர் லாக்டவுன்லேருந்தே புக்கு படிச்சுட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஃப்ரம் வந்தால் நின்றுமா அந்த ப்ராசஸ் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், ஹீ ரெட் புக்ஸ். இந்த இடத்துல ரீடுங்கிறது READன்னு வந்திருந்தாலும் இது பாஸ்டில் இருக்குது. பாருங்கள் வருஷம் பாருங்கள், 1990-95 இருக்குது. ஸோ இதை பாஸ்டில் ரீட் பண்ணும்போது ரெட்டுன்னு ரீட் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே மெயின் வோப் வீடியோவில் பார்த்துருந்தோம், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் பார்க்க வந்தது இந்த ஃப்ரம். ஸோ 1990 இருந்து, ஸோ ஃப்ரம் 1990-1995, அதிலிருந்து இதுவரை முடிஞ்சிருச்சா. இப்படி ஒரு கன்ஃபார்மாக நமக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியாது, இப்போ வரைக்கும் அது இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரம் டூவை ஒரு வருஷத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணலாமல் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அந்த மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், வி சென்ட் த லெட்டர் ஃப்ரம் அஸ் டு த பிரின்சிபல். நாங்கள் எங்களிடமிருந்து இந்த லெட்டரை பிரின்சிபலுக்கு சென்ட் பண்ணோம், அனுப்பினோம். ஸோ ஃப்ரம் டூங்கிறது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அப்படிங்கிற மீனிங்லேயே வந்துடும். அடுத்தது பாருங்கள், TILL. இதை டில்லுன்னு ரீட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணக்கூடியது, ஆனால் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க முன்னாடி கெத்தாக யூஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ வாங்க நாம் தெரிஞ்சுக்கலாம். இது அவ்வளோ பெரிய ரகசியம்லாம் இல்லை, வாங்க பார்த்துடலாம். ஹீ ஸ்டூட் தேர் டில் த எண்ட். அவன் அங்கே முடிவு வரை, இறுதி வரை நின்றான். ஸோ இந்த இடத்துல டில்லுங்கிறது வரை அப்படிங்கிற மீனிங் தான் வந்திருக்குது. ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, நீங்களும் போய் கெத்தாக யூஸ் பண்ணுங்கள். இந்த டில் தெரிஞ்சிட்டு அன்டில் தெரியாமல் போனால் ஷேம் ஷேம்னு சொல்லிடுவாங்க. வாங்க இதை தெரிஞ்சுக்கலாம். தமிழில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீ அதை தர்ற வரைக்கும் நான் இதை தரமாட்டேன். இந்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அன்டில்லுடைய மீனிங். டில்லுங்கிறது வரை, அன்டில்ங்கிறது அது வரைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அன்டில் யூ கிவ் தேட் ஐ வாண்ட் கிவ் திஸ். நீ அதை கொடுக்கும் வரைக்கும் நான் இதை கொடுக்க மாட்டேன். இவ்வளோதான் சிம்பிள். இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே கூட லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த லைக் மூலமாக இந்த வீடியோ உங்களோட நின்றாமல் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போய் அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ லைக் பட்டனை விட்டு வச்சிடாதீங்க. இந்த ப்ரப்போசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 5 எபிசோட்ஸ் மூலமாக நாம் ஓரளவு முழுமையாக கவர் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரப்போசிஷன்ஸை இனி வரக்கூடிய, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்து வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம வீடியோ உங்களை தேடி வந்து சேர்ந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.